ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜியாகிரஃபி யூனிட் டூ கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ்க்கும் நான் புக்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணி பேஜ் நம்பர் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுக்கணும். அது வந்துட்டு பேஜ் நம்பர் 146-147 இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் என்னென்ன ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்குன்னு எழுதணும். அது பேஜ் நம்பர் 148, 149 அண்ட் 150 இருக்குது. அதுவும் நான் புக்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது. ஸோ அது வந்துட்டு 146-147 இருக்குது. ஸோ 146 எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம். நான் ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிறதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் எல்லாமே அதில் எழுதணும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிளைமேட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்லேயே முக்கியமான சிக்னிஃபிகண்டான ஒரு கிளைமேட் எதுனா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக்ஸ் பிளேஸ் நார்மலி ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்போ நார்மலாக எங்கே ஃபஸ்ட்டு நடக்கும்னா கண்ட்ரியோட சதர்ன் டிப், அதாவது சவுத் சைடில் இருக்கக்கூடிய டிப்பாக இருக்கிற சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில், சதர்ன் ஸ்டேட்ஸில் டிப் ரீஜனில் வந்துட்டு இந்த இது நடக்கும். எப்போ எந்த மந்த் நடக்கும்னா பை த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஜூனில், அதாவது ஜூனோட ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும். அட்வான்சஸ் அலோங் த கொங்கன் கோஸ்ட் இன் த இயர்லி ஜூன் அண்ட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை 15th June. நான் சொன்னதில்ல சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரியில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி என்ன, கொங்கன் கோஸ்டில் தான் வந்துட்டு இயர்லி ஜூன் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்துட்டு இந்த கிளைமேட் வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரி ஃபுல்லாக இந்த கிளைமேட் எப்போ வரும்னா 15th July வந்துட்டு கண்ட்ரி ஃபுல்லாக இந்த கிளைமேட் வந்து வந்துடும். த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த குளோபல் ஃபிலோமினன் லைக் எயினோ. ஸோ இது வந்துட்டு குளோபல் ஃபிலோமினன், இந்த மான்சூனை வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எயினோ அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. Period to the onset of the southwest monsoon, the temperature in the North India reaches up to 46 degrees Celsius. அதாவது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 46 degrees வந்துட்டு 46 degrees Celsius வரைக்கும் நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். The sudden approach of the monsoon wind over the South India with the lightning and thunder is termed as break or burst of monsoon. இந்த மான்சூன், இந்த சவுத்வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சடனாக எதிர்பார்க்காம ஒரு இந்த விண்டு வந்துட்டு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய விண்டு வந்துட்டு லைட்னிங் இடி மின்னல் வரும். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா பிரேக் ஆர் பேர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி திடீர்னு வந்துட்டு வானத்தில் ஸ்கையில் வந்துட்டு இந்த லைட்னிங் தண்டர்லாம் ஏற்படும், அதாவது இடி மின்னல்லாம் வரும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிரேக் ஆர் பேர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மான்சூன் வின் ஸ்ட்ரைக்ஸ் அகேன்ஸ்ட் சதர்ன் டிப் ஆஃப் த இந்தியன் லேண்ட்மாஸ் அண்ட் கேட்ஸ் டிவைடட் இன் டூ டூ பிரான்ச்சஸ். அதாவது இந்த மான்சூன் வந்துட்டு சதர்ன் டிப் இந்தியன் லேண்ட்மாஸில் சதர்ன் டிப்பில் ஸ்ட்ரைக் ஆகி அது ரெண்டு பிரான்ச்சாக வந்துட்டு பிரியுது. ஒன்று வந்துட்டு அரேபியன் பிரான்ச் அண்ட் அனதர் ஒன் இஸ் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ இதை வந்துட்டு ரெண்டு பிரான்ச் உங்களுக்கு சைடில் கொடுக்கல, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒன்று அரேபியன் பிரான்ச், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஒன் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த அரேபியன் சி. ஒரு ஃபஸ்ட்டு இந்த அரேபியன் சி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அரேபியன் சி பிரான்ச் வந்துட்டு அரேபியன் சீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதர் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் சீல் சீலேருந்து இந்த பிரான்ச் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு ரீகேப் பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்லேயே ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான கிளைமேட்னு பார்க்குறோம். இது எங்கே நடக்கும்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரியோட சதர்ன் டிப் ஸ்டேட்டில் தான் நடக்கும், அதாவது கொங்கன் கோஸ்ட்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜூன், அதாவது ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன்லேயே வந்துட்டு சதர்ன் டிப்பில் இந்த சீசன் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 15th July ஆல் ஓவர் த கண்ட்ரியில் வந்துட்டு இது வந்து வந்துடும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீரியட், அதாவது வந்துட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு 46 degrees Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்னு பார்க்குறோம். ஸோ இந்த
சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் வந்துட்டு ஸ்கையில் வந்துட்டு இந்த லைட்னிங்கும் தண்டரும் வந்து சடனாக வரும், அதாவது இடி மின்னல் வரும், இடியும் மின்னலும் வந்துட்டு சடனாக வரும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்கிறோம். இந்த மான்சூன் வந்துட்டு இந்தியாவில் இருக்க இந்தியன் லேண்ட்மார்க்ஸில் வந்துட்டு சதன் டிப்பை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணி போய் அதில் பட்டு அது வந்துட்டு ரெண்டு பிரான்ச்சு தான் பிரியுது. ஒன்று அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ ஒரு பிரான்ச் வந்துட்டு அரேபியன் சீல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அரேபியன் சி பிரான்ச் வந்துட்டு அரேபியன் சீல ஸ்டார்ட் ஆகுது, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் சீல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இது எழுதும் போது அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸோ ஈஸியாக இருக்கும். த அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த விண்ட்வார்ட் சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட். ஸோ இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்துட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்த அரேபியன் சி பிரான்ச்சில் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது அது எங்கே ரொம்ப ஹை ரெயின்ஃபால், எங்கே ரொம்ப அதிக மழையை கொடுக்குனா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸு ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு மழையை வந்து கொடுக்கும். ஏன்னா ஆஸ் இட் லொக்கேட்டட் இந்த விண்ட்வார்ட் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு விண்ட்வார்ட், அதாவது அந்த காற்று வர்றதுக்கு அந்த விண்ட்வார்ட் சைடில் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பிளேசஸ் இருக்கிறனால அங்கே வந்துட்டு அந்த மழை வரும். த அதர் பார்ட் விச் அட்வான்சஸ் டுவர்ட்ஸ் த நார்த் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இந்த ஹெவி ரெயின்ஃபால் இந்த நார்த். ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்குல்ல அங்கேயும் வந்துட்டு நார்த் ஹிமாலயன் மவுண்டனில் வந்துட்டு அதிக மழை வந்து வரும். ஆஸ் ஆரவெல்லி மவுண்டன் இஸ் லொக்கேட்டட் பேரலல் டு விண்ட் டைரக்ஷன் ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் டு நாட் கெட் மச் ரெயின்ஃபால் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச், அதாவது ஆரவெல்லி மவுண்டன் வந்துட்டு இந்த விண்டு வரும்போது இதுக்கு பேரலாக இருக்கிறனால இது ஒரு பேரியர் மாதிரி அந்த ஆரவெல்லி மவுண்டன் வந்துடுது. ஸோ அதனால இந்த ராஜஸ்தான் வெஸ்டர்ன் பார்ட்ஸுக்குலாம் வந்துட்டு மழை வராது, ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு ட்ரையாக இருக்குது. ஸோ அரேபியன் சி பிரான்ச்சுன்னு பார்க்கும்போது இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எங்கே மழை கொடுக்கு ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸுக்கெலாம் இது வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்குன்னு பார்க்குறோம். இன்னொன்று வந்துட்டு ஹிமாலயாஸ் த அதர் பார்ட் விச் அட்வான்சஸ் எந்த பார்ட் இதை தவிர வேறு எது வந்துட்டு அட்வான்டேஜ் ஆகும்னா ஹிமாலயாஸ் ஹிமாலயன் இருக்க ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கக்கூடிய நார்த் சைடில் வந்துட்டு ரொம்ப அதிக மழை வரும். ஸோ இந்த ஆரவெல்லி மவுண்டன் வந்துட்டு இதுக்கு பேரலாக இருக்கனால ஒரு பேரியர் மாதிரி நிற்கிறனால ராஜஸ்தான் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த அரேபியன் சி பிரான்ச்னால மழை வராதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பார்க்கும்போது மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா டு மியான்மர். ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சில் வரக்கூடிய அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி மூவ் ஆகுது, நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து மியான்மரை நோக்கி மூவ் ஆகுது. திஸ் விண்ட் இஸ் ட்ராப்டு பை த செயின் ஆஃப் மவுண்டைன் நேம்லி கேரோ காசி ஜெனிட்டா ஆர் த மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் காஸ்ட் இன் மௌசிரியாம் லொக்கேட்டட் இன் மேகாலயா. ஸோ இந்த விண்டை வந்துட்டு செயின் ஆஃப் மவுண்டைன்ஸ் அதாவது கேரோ காசி அண்ட் ஜெனிட்டாங்கிற இந்த மூணு மவுண்டன்ஸும் ட்ராப் பண்ணுது பிடிச்சிக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மௌசிரியாமில் வந்துட்டு ரொம்ப ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லேட்டர் ஆன் திஸ் வின் ட்ராவல்ஸ் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் விச் ரிசல்ட்ஸ் இந்த டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். இதை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விண்டு வந்துட்டு எங்கே மூவ் ஆகுது, ட்ராவல் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு சைடு நோக்கி இது மூவ் ஆகுது விச் ரிசல்ட்ஸ் இந்த டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அந்த வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓவரால் எபூட் 75% ஆஃப் இந்தியன் ரெயின்ஃபால் இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் திஸ் மான்சூன். ஸோ இந்த மான்சூன் தான் இந்தியன் கிளைமேட் இந்தியன் ரெயின்ஃபாலில் 75% வந்து நமக்கு மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மான்சூன் வரும்போது தான் 75% வந்து நமக்கு மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் ப்ரீஃபோட ஆன்சரி. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். செகண்ட் குவஸ்டின் பாருங்கள், டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 148, 149, 150 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க பாருங்கள். நேச்சுரல் வெஜிடேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக இது அப்புறம் இது நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது மட்டும் எழுதுனா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இது கொடுத்துட்டு நம்ம அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் போகலாம்.
ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு எ பிளான்ட் கம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் என்ன, பிளான்ட் கம்யூனிட்டி வந்து அது ரெஃபர் பண்ணுது, அன்எஃபெக்டட் பை மேன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ மேன்னால் அது டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அன்எஃபெக்ட் பண்ண முடியாது, அன்எஃபெக்ட் பண்ண முடியாது, அதாவது எஃபெக்ட் பண்ண முடியும், டைரெக்டாக அதோட அதில் எந்த எஃபெக்டும் பண்ண முடியாது, பட் இன்டைரக்டாகவோ டைரக்டாகவோ அதை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு எ பிளான்ட் கம்யூனிட்டி, அன்எஃபெக்டட் பை எ மேன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ இது மட்டும் போதும், நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு இந்த ஒரு பாயிண்ட் எழுதிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைப்ஸுக்கு போயிடலாம். On the basis of the above factors, the natural vegetation of India can be divided into following types. So, natural vegetation of India la vandu different types irukku. First one is the tropical evergreen forest, next tropical deciduous forest, tropical dry forest, mountain on mountain forest, ஆல்பைன் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம்னா, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் ஏரியாஸ் வித் 200 சென்டிமீட்டர் ஆர் மோர் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா, ஆனுவல் ரெயின்ஃபால் அதாவது வருட மழை வந்துட்டு 200 சென்டிமீட்டர் இல்லாட்டி அதுக்கு மேலே மழை வந்துச்சுன்னா அந்த ஏரியாஸ்லாம் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். த ஆனுவல் டெம்பரேச்சர் இஸ் மோர் தென் 22 டிகிரி செல்சியஸ் அண்ட் த ஆவரேஜ் ஆனுவல் ஹியூமிடிட்டி எக்ஸீட் 70% இன் திஸ் ரீஜன். ஸோ இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஸோ ஆவரேஜாக டெம்பரேச்சர் இருக்கும், ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும், ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னா 70% வந்து இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோராம், மணிப்பூர் அண்ட் மேகாலயா ஸ்டேட்ஸ் ஹவ் திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ், அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு எது எது மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ட்ரீஸ்னா, ரப்பர், மங்கோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சின்சோனா, கேண்டிஸ், பாம், அயன், உட்டன், சீடார். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு இந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப அதிகமாகவும் முக்கியமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்னா, எந்த ஏரியாவில் இருக்குன்னா, ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 200 சென்டிமீட்டர் இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்க மழை வரக்கூடிய இடங்களில் தான் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இதோட ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா வந்துட்டு 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ஆனுவல் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குன்னா 70% வந்து இருக்கும். ஸோ இது எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குன்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸில் இந்தியாவில் இருக்குன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட், அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோராம், மணிப்பூர் அண்ட் மேகாலயாலெல்லாம் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் என்னென்னா வந்துட்டு ரப்பர், மகோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சின்சோனா, கேண்டிஸ், பாம், அயன், வுட் அண்ட் சீடர். ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ட்ரீஸ் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்டில் இருக்குது. அடுத்தது வந்துட்டு ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா என்னென்னா, these are found in the areas with 100 to 200 centimeter of annual rainfall. So in the deciduous forest, tropical deciduous forest எங்க இருக்குனா, annual rainfall வந்து 100 ல இருந்து 200 centimeter இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்ல இது இருக்கும். These are all called monsoon forest. So deciduous forest க்கு இன்னொரு பேர் இருக்கு, monsoon forest அப்படி நம்ம சொல்றோம். So the mean annual temperature of this region is about 27 degree celsius and the average annual relative humidity is 60 to 70%. So வந்துட்டு இங்கே ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அதாவது வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு 27 டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அவங்க ஹியூமிடிட்டி அந்த ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னா 60-70% வந்து இருக்கும். The trees of this forest drop their leaves during the spring and early summer. So, in the deciduous forest, the trees are உதிர்த்தும் எப்பன்னா summer seasonலையும் spring seasonலையும் வந்துட்டு அந்த deciduous forestல இருக்கக்கூடிய ட்ரீஸில் இருக்க இலையை வந்துட்டு அது உதிர்த்துன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதுறேன்னா எழுதிக்கலாம், பட் ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ டீக் அண்ட் சால் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீ என்ன, டீக்கும் சாலும் தான். ஸோ அது இல்லாமல் சாண்டல்வுட், ரோஸ்வுட், குசும், மஹுவா, பலாசே, ஹல்டோ, ஆம்லா,
paduk, bamboo, and tendu are the other trees of economic importance. These forests also provide fragrant oil, varnish, sandal oil, and perfumes. So, once in the oils, in the forest, in the so in the trees, economy is very important. So, deciduous forest is annual rainfall 100 cm and 200 cm areas. The tropical deciduous forest irukun paakrom idhukku innor per vandu monsoon forest inge annual temperature evlo irukuna 27 degree celsius irukku normal humidity evlo irukuna 60 la irundhu 70% irukku so indha deciduous forest irukkakoodiya trees ella vandu adoda ilaiye vandu udurthu eppana yearly summer season liyum spring season liyum adoda ilaiye ella udurthu so teak and sal indha rendu tree inda vandu the deciduous forest la romba important ana trees nu paathom. Next tropical dry forest na these are found in the areas with 50 to 100 cm of annual rainfall. So idu engenge irukuna areas endenda areas la 50 la 100 cm varaiku annual rainfall irukko and the areas la the tropical dry forest irukko. They represent a transitional type of forest. These are found in idengenge irukuna East Rajasthan, Haryana, Punjab, Western Uttar Pradesh, Madhya Pradesh, Eastern Maharashtra, Telangana, West Karnataka and East Tamil Nadu. So ingella vandu indha tropical dry forest vandu irukku. The important species are moho, banyan, amalatus, palus, haldu, kicker, bamboo, bubble, kahir. So idha vandu inga dry tropical dry forest la vandu irukkudiya mukkiyamaana trees. These are also called as tropical thorn forest. That is tropical dry forest. We are saying tropical thorn forest. So, tropical dry forest is where it is. In which area is 50 to 100 cm annual rainfall is in that area. They represent a transient type of forest. They are found in Rajasthan, East Rajasthan, Haryana, Punjab, Western Uttar Pradesh, Madhya Pradesh, Eastern Maharashtra, Telangana, Western Karnataka and East Tamil Nadu. Important species in the tropical dry forest are important trees are Mahu, Banyan, Amalatus, Palus, Haldu, Kicker, Bamboo, Bubble, Kahir. So these are trees. So in the trees are in the tropical dry forest. In the tropical dry forest is another name. That is tropical thorn forest. So this is a tropical dry forest. Next one is mountain or mountainous forest. These forests are classified on the basis of altitude and amount of rainfall. So in the mountain or mount forest vandu renda classify pandranga one eastern himalayan forest innone vandu western himalayan forest unga book la kudukala na vandu pen la eludhi iruken neenga vandu eludumbodhu eastern himalayan forest western himalayan forest nu eludhukenga. So eastern himalayan forest na enna nu solittu cuma rendu line eludhina podum. These are found on the slope of mountain in northeast states. So northeast states la vandu irukkakoodiya mountain slopes la idu irukku nu solranga. So adu mattum neenga eludhina podum. Next western himalayan forest enga irukuna the rainfall of this region is moderate. So inge enga irukuna inda region la irukkakoodiya rainfall vandu moderate konja mean samanilayila da irukku. These forests are found in Jammu and Kashmir, Himachal Pradesh and Uttarakhand. So inda forest enga irukum Jammu and Kashmir, Himachal Pradesh and Uttarakhand la irukum. Idha vandu mountain or monte forest. So adula vandu rendu classification irukke eastern himalayan forest and western himalayan forest. So eastern himalayan forest northeast state mountain slopes eastern himalayan forest western himalayan forest Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttarakhand. Next paarenga alpine forest. So it occurs all along the Himalayas with above 2400 meter altitude. So this is the height base. The Himalayan region is 2400 meter altitude. Above altitude regions in the alpine forests. These are purely having coniferous trees, oak, silver fir, pine and juniper are the main trees of these forests. So in the forest the main trees are coniferous trees, oak, silver fir, pine and juniper. So in the trees alla vandu in the alpine forest la irukku appdin solranga.
நெக்ஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் அக்கர் இன் அண்ட் அரௌண்ட் டெல்டாஸ் எஸ்டரிஸ் அண்ட் க்ரீக்ஸ் ப்ரோன் டு டைடல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சச் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா இன் அண்ட் அரௌண்ட் அதாவது டெல்டாவை சுற்றி இல்லாட்டி எஸ்டரி சுற்றி இல்லாட்டி க்ரீக்ஸ் ப்ரோனை சுற்றி. ஸோ டெல்டாஸ்னால் என்ன எஸ்டரிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபி செகண்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்கிறேன் டெல்டாஸோ இல்லை எஸ்டரிஸோ க்ரீக்ஸ் சுற்றி சுற்றி இந்த டைடல் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம். த டெல்டா ஆஃப் கங்கா பிரம்மபுத்ரா ஹேஸ் லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். ஸோ கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா டெல்டா ரீஜன்ஸில் இந்த டைடல் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தீஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு இதை வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டைடல் ஃபாரஸ்ட். ஸோ இது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் வந்துட்டு முடியுது. ஸோ வந்துட்டு இந்த நேச்சுரல் வெஜிடேஷனில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக இங்கே அப்புறம் இது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் முடியுது. ஸோ இதோட வந்துட்டு ரெண்டு டீட்டெயில் ஆன்சரையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம 2 மார்க்ஸ் பார்ப்போம். அண்ட் 2 மார்க்ஸும் கிவ் ரீசன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.